கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர், இந்த திருச்சபையிலே என்னை ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருடைய நாமத்தை நான் முதலாவது மகிமைப்படுத்துகின்றேன். கடந்த மாதம் நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு சென்று வந்திருந்த ஒரு மாத காலம் நாங்கள் அங்கே சந்தோஷமாக அந்த இடத்திலே செல்லவும், மறுபடியுமாக 5 வருடங்களுக்கு பின்பதாக அந்த இடத்திலே செல்ல எங்களுக்கு ஆண்டவர் வழிகளை திறந்து கொடுத்ததுக்காக ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகின்றேன். நான் கடந்த 5 வருடங்களாக கனடாவில் இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸை நான் எடுக்கிறதுக்கு நான் பல போராட்டங்களை போராட வேண்டியிருந்தது. எனக்கு என்னுடைய ரிஃப்யூஜி ஃபைலை அவங்க க்ளோஸ் பண்ணி என்னை டிபோர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது திருப்பி அனுப்புறதுக்கான வழிகளை செய்து கொண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸில் சரியான பிரச்சனைகள் நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு, அதை நான் இப்போ சொல்ல போனால் இந்த நாள் போது அது எங்கள் அவர் பெரியோர் சாட்சி. ஆனாலும் நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன், என்னுடைய 5 வருடங்களில் நான் பல போராட்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கின்றேன். என்னுடைய ரிஃப்யூஜி ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்ட பின்பதாக நாங்கள் திருமணம் முடித்திருந்தேன். என்னுடைய மனைவி என்னை ஸ்பான்சர் பண்ணியிருந்தேன். ஆனால் ஸ்பான்சர் நடந்து கொண்டிருக்கிற டைமில், போன வருஷம் இதே நாட்களில் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கடிதம் ஒன்று இமிக்ரேஷன்லேருந்து வந்திருந்தது. எங்களுடைய குடும்பத்தை அவர்கள் நாடு கடத்துவதாக, அதாவது நான் இங்கே இருப்பது என்னுடைய மனைவி நான் நடி பண்ணதை இங்கே இருப்பதற்காக. ஸோ அவ பொய் சொல்லியிருக்கின்றா என்று சொல்லி நாங்கள் அதை கண்டுபிடித்து விட்டதாகவும், நாங்கள் அவளுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸை நாங்கள் திருப்பப்பட போகின்றோம், நாங்கள் திரும்ப நாட்டுக்கு போவதற்கான ஆயத்தங்களை அங்கே செய்யும்படியாக அவங்க கூறியிருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், அந்த லெட்டரை காட்டியிருந்தோம். உடனடியாக நான் ஷெட்யானிட்ட வந்தேன், அந்த லெட்டரை காட்டியிருந்தோம். அந்த லெட்டரை காட்டின பொழுது நாங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, நீ எங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வருவதற்கு என்னோட 2 மாதங்கள் தான் இருந்தது. ஏன்னா நான் போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்து 2 மாதம் இருந்தது. அந்த 2 மாதங்களுக்குள்ள இந்த லெட்டர் வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் வந்து பாஸ்டர்கிட்ட சொன்ன பொழுது பாஸ்டர் சொன்னேன், உங்களோட ஃபைல் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக வர்ற நேரத்தில் திருப்ப பிசாசு உங்களோட ஃபைலை தூக்கி வச்சிருக்கின்றான். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை தான் இது உங்களை திருப்பப்படுது. நீங்கள் ஒரு செல்லுக்கு போகிறீங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வாரீங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாங்கள் ஜோதிச்சு பார்த்தோம், நான் ஒரு நாள் செல்லுக்கு நான் போனதில்லை. அந்த நேரத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுத்து நான் ஒரு செல்லுக்கு போகணும், ஏதாவது ஒரு செல்லுக்கு நாங்கள் போகணும்னு சொல்லி நான் சாரதா சிஸ்டர் செல்லுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல எங்களுடைய செல் மெம்பர்ஸ் எல்லாம் எங்களுக்காக ஜெபிச்சாங்க. எங்களுடைய லெட்டருக்காக நாங்கள் தொடர்ந்து அதை நாங்கள் அந்த லெட்டருக்கான பதிலை நாங்கள் இமிக்ரேஷனுக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் கொடுக்குற பொழுதும் கூட எங்களுக்கு எந்தவித சான்ஸும் இல்லை நாங்கள் தொடர்ந்து இங்கே இருப்பதற்கு. லோயர் அந்த லெட்டரை பேக்கேஜ் பண்ணி அனுப்புகிற பொழுது சொன்னால் ஒரு வீதம் கூட உங்களுக்கு இல்லை நீங்கள் தொடர்ந்து கனடாவில் வசிப்பதற்கு. ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அந்த நேரத்தில் பாஸ்டர் ஷெட்யானின்னு சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஜெப் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார்கள். சொன்ன மாதிரி எங்களுடைய செல்லும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சாங்க, பாரத்தோடு ஒரு குடும்பமாக ஜெபிச்சாங்க. இறுதியாக எங்களுக்கு ஒரு 15 நாளில் எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது, எங்களோட ஃபைலில் இருக்கிற எந்த பிள்ளையும் ஒரு பிள்ளையும் இல்லை, நாங்கள் தொடர்ந்து நீங்கள் கனடாவில் இருக்கலாம், உங்களுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் தொடர்ந்து கனடாவில் வசிப்பதற்கு நீங்கள் தகுதி உடையவர்கள் என்று சொல்லி எங்களை லெட்டர் வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு அது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் தொடர்ந்து நான் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எடுத்தேன். அடுத்து நான் கடந்த மாதம் நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். ஒரு வெட்கப்பட்ட தேசம் அது, எனக்கு ஒரு வெட்கப்பட்ட தேசமாக அந்த தேசம் இருந்ததானாலும் அந்த இடத்துல நான் மறுபடியும் போய் உயர்வாக நீக்க கர்த்தர் எனக்கு வழிகளை கொடுத்தேன். அதிலும் விசேஷமாக நான் ஸ்ரீலங்கா சென்ற பயணத்தில் எனக்கு ஒரு திருப்பு முனியாக அமைந்தது எங்களுடைய MFT சோயிங் சென்டர், அதாவது தையல் பயிற்சி. நான் தையல் பயிற்சி அந்த நிலையத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். பவனியால் சென்று நாங்கள் ஒரு சடலியாக தான் அந்த இடத்துல நாங்கள் சென்றிருந்தோம். சென்று நாங்கள் அந்த இடத்துலே அந்த நிலையத்தில் நான் பார்த்தோம். பயிற்சிகள் நடந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் அங்கே விசிட் பண்ணியிருந்தோம். எனக்குள்ளே பல கேள்விகளை கொடுத்தது, எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுத்தது அந்த சோயில் சென்டர். ஏனென்றால் கடந்த ஃபண்ட் ரேசிங்லேயே நாங்கள் ஒரு டிக்கெட்டை தான் நான் வேண்டியிருந்தேன், 50 ரூபாய்க்கு. ஆனால் அந்த நான் கொடுத்த டிக்கெட்டை விட அங்கே மிகவும் அதிகமான ஊழியம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த இடத்துல நான் பார்த்தேன், அந்த
பல சகோதரிமார் தூர இடங்கள் எடுத்து, உதாரணமாக ஒரு சகோதரியோடு நான் கதைத்த பொழுது வச்சோம்னா, நான் பழையிலிருந்து இப்படி 6 மணிக்கு பஸ் எடுத்து நான் அதை வருகிறேன் என்று அந்த வேலையில் நான் அம்மாவை கேட்டேன், ஏன் நீங்கள் இவ்வளவு தூரத்திலிருந்து வாரீங்க, உங்களுக்கு அங்கே கிட்ட இல்லையா? அவங்க சொன்னாங்க கிள்நொச்சியில் எல்லாம் நடக்குது, ஆனால் அவையில் சில சில திருச்சபைகளுக்கு கூட அந்த திருச்சபைக்கு போனால் தான் எங்களை அங்கே சேர்ப்பாங்க, அந்த கோயிலுக்கு போனால் தான் அந்த இதில் சேர்க்கிறாங்க. ஆனால் பவனியாளர் செய்கிற நீ உங்களுடைய பாஸ்டர்மா செய்கிற இந்த திருச்சபை செய்கிற எம்எஃப்டி செய்கிற இதில் மட்டும் எந்த மதமோ எந்த இதமோன்னு பார்க்காமல் எல்லாரையும் எடுத்திருக்கிறாங்க என்று சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவன் சொன்னான் அந்த அவங்க ஒவ்வொருவரும் எங்களை கதைக்கிற பொழுது அவங்களுடைய கண்கள் குளமாக இருந்தது. பாரத்தோடு சொன்னாங்க, நீங்கள் இவ்வளவு பாரத்தோடு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள், உங்கள் திருச்சபையாருக்கு போய் சொல்லுங்க மனமார்ந்த நன்றிகள், ஏனென்றால் இவ்வளவு பாரத்தோடு நீங்கள் உதவி செய்தீங்க, நாங்களும் அதை அவ்வளவு வாஞ்சியோடு இந்த இடத்துல நாங்கள் கருதி பயன்படுத்திருக்கிறோம் என்று அந்த 6 மாத பயிற்சியை நிறைவு செய்தார்கள். அடுத்த பயிற்சிகளை வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களை கேட்ட, நீங்கள் 6 மாத பயிற்சியில் முடித்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரயோஜனம், இதனால் என்ன பிரியோஜனம்? அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்பொழுது எங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய திருச்சபை எங்களுக்கு ஒரு மெஷின் தந்திருக்குது, நாங்கள் அதை வைத்து நாங்கள் தைக்கின்றோம், பின்னிடங்களை போய் தைக்கின்றோம், அதுக்கான ஊதியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம், எங்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கின்றது. அவங்களோட கிளைகளை காட்டினாங்க. இந்த கிளைகளை பார்க்குற பொழுது அந்த ஓவலோ மெஷின் பாதிக்க வேண்டிய இடங்களில் அந்த ஓவலோ மெஷின்ஸ் இல்லைங்க, அப்படின்ட்டு இல்லையா, அது 15,000 ரூபா. ஆனாலும் கை வேலையினால துணியை வெட்டினவர்கள் கை வேலையினாலே தைத்து தங்களுடைய துணிகளை தைச்ச இது சாம்பிள்ஸ் எங்களை காட்டினால் மிகவும் அழகாக இருந்தது, மிகவும் அழகாக இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு உங்களோட கதைச்ச நேரமெல்லாம் அவங்களுக்கு சொன்ன விஷயம் போய் கூட திருச்சபை மக்களை சொல்லுங்கோ, நீங்கள் செய்த ஒவ்வொரு உதவிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்று சொல்லி அவங்க சும்மா சொல்லவில்லை, அவங்களை ஆயத்தப்படுத்தி சொல்லவில்லை. ஏன்னா நாங்கள் சடலியாக தான் போயிருந்தோம், சடலியாக போயிருந்த இடத்துல அவங்க சொல்லுகிற போது அவங்களுடைய கண்கள் எல்லாம் அழுகிறாங்க, குளமாய் வந்துச்சு, அழுதாங்க அநேகர், அழுது அவ்வளவு தங்கள் சந்தோஷத்தையும் தாங்கள் கைவிடப்பட்டிருக்கின்றோம், தங்களுடைய நிலைமைகளை சொல்ல முடியாது, ஆனால் விவரிக்க முடியாது, அவ்வளோ ஒரு பாரத்தில் இருக்கின்றோம், ஆனாலும் கூட திருச்சபை எங்களை தாங்கி இருக்குன்னு சொன்னாங்க. அதே போல் நாங்கள் அந்த ஆசிரியரோடு நான் ஆசிரியரோடு கொஞ்சம் கலைத்து கொண்டிருந்தேன். நான் அதே மாவட்டத்தில் வவுனியா மாவட்டத்திலே மெதரிச திருச்சபை இருக்கின்ற பொழுது 7 வருஷங்கள் ஒரு சோயல் சென்டரை நடத்தி இருக்கின்றோம், அது நான் இன்சார்ஜாக இருந்திருக்கின்றேன். ஆனால் அந்த 7 வருஷத்திலே நாங்கள் ஒரு 3 ஆசிரியர்களை நாங்கள் ஹயர் பண்ணி நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் அப்படியான ஒரு ஆசிரியரை நாங்கள் காணவில்லை. எம்எஃப்டியில் இருக்கிற ஒரு எங்கிற சோயல் சென்டரில் இருக்கிற ஒரு ஆசிரியர் போல ஒரு ஆசிரியர் நான் காணவில்லை. தையல் கலை எப்பொழுது உருவானது, ஒவ்வொரு மெஷின் எப்பொழுது உருவானது, இந்த மெஷினுடைய தாற்பயங்கள் என்ன, இதனால் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு படங்களுக்கூடாக பிள்ளைகளுக்கு மினற்கடத்தி தன்னுடைய நேரத்தை அவள் பொருட்படுத்தாமல் அந்த பிள்ளைகளுக்கு அவள் தான் படிப்பிக்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது. அவள் இயலாது காலையில் அதை அவள் சொல்லுகின்றால், தான் நாங்கள் போன நாளத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பதாக தான் ஹாஸ்பிட்டலில் போய் இருக்க வரணும், ஹாஸ்பிட்டல் போன பொழுது அங்கே மறிச்சாங்களாம், என்ன தனக்கு காலையில் தனக்கு நடக்க இயலாது, எனக்கு ஆப்ரேஷன் செய்யணும் வந்து ஆனால் தன் ஆப்ரேஷன் செய்தால் மிகுதியாக இருக்கிற பயிற்சியை தனக்கு முடிக்க முடியாது வேலைக்கு. அப்போ நீங்களும் பாரத்தோடு உதவி செய்தீங்க, நானும் ஒரு கமிட்மெண்டோடு தான் இந்த பிள்ளைகளை படிப்பிக்கின்றேன் என்று சொல்லி அந்த பாரத்தோடு அந்த டீச்சர் நான் பார்க்குற பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இப்படி ஒரு பாரத்தோடு இப்போ நாங்கள் என்றால் ஒரு சோமிலா ஒரு போய் படுத்துருவோம், ஆனால் அவள் அப்படி இல்லை, ஏலாம் நடக்க இயலாமல் பிடிச்சு தான் நடந்து வாரா, ஏலாமல் வந்து அந்த பாரத்தோடு தன்னை பிள்ளைகளுக்கு அந்த கல்வியில் கட்டிக்கொடுக்கும். அந்த நேரத்தில் எனக்கு அவங்க நடுவில் தொடப்பட்டது, நான் கொடுத்த ஒரு 50 ரூபா, ஆனால் அங்கே நடந்திருக்கிற ஊழியம் 50 ரூபாய்க்கு மேலாக இருக்கின்றது. என்னுடைய மனதில் பெரிதாக தொடப்பட்டது. நான் என்ன செய்ய, நான் என்னுடைய மனைவியோடு நான் கலைஞர் பண்ணி சொன்னேன், போன முறை நான் ஃபண்ட் ரேசிங் வரைக்கும் எனக்கு வேலை இருந்தது பின்னேறம், ஆனாலும் அதை நான் கட் பண்ணி வர்றதுக்கு எனக்கு பெரிய ஒரு சிரமமாக இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து நான் செய்து கொடுத்த ஒரு 50 ரூபாய் இந்த இடத்துல, நான் கொடுத்த 50 ரூபாய்க்கு உலகம் நன்றி சொல்கிறாங்க என்ற அளவுக்கு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஆகவே நான் இந்த முறை நல்லா செய்யணும் என்ற ஒரு டிசிஷன் நான் எடுத்திருந்தோம். நான் குடும்பமாக கைக்கணப்படி சொல்லியிருந்தேன், இந்த ஒரு கட்டாயமாக இதை விட அநேகம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவை கத்த நல்லவர் அந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்து மறுபடியுமாக நாங்கள் இந்த இடத்துல வரவும் இந்த இடத்துல நாங்கள் நிற்கவும் கத்தர்களை கிருபைகளை கொடுத்ததுக்காக அவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்திருந்தேன்.